அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனலில் சமோசா பண்ணுவலி அந்த ஷீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்ல அழகான முறையில் சுலபமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஷீட்டு சமோசா ஷீட்டெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி தான். இப்போ நோன்பு நாட்கள் வேறு வருது இல்லையா, அதனால் நம்ம வீட்லேயே செஞ்சு செஞ்சுக்கலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எம்ரோஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பில் ஆலுன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோ வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமோசா ஷீட் செய்வதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். நான் 2 கப் மைதா மாவு எடுத்துருக்குறேன். இது வந்து 1/2 கிலோ. இன்னொரு கப்பும் போட்டுக்கலாம். மொத்தம் வந்து இது வந்து 1/2 கிலோ. இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போது ரொம்ப நிறைய போட வேணா கொஞ்சமாக போடலாம். பாருங்கள் இவ்வளோ தான் போடுறேன் நான். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். முதல்ல நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு நம்ம பசங்களுக்கு வேணும்னா வீட்லேயே ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு கலந்து விட்டுடலாம். நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அது போல் பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக எடுத்த உடனே தண்ணி ஊற்றிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பிசையலாம். பாருங்கள் இது போல் நல்லா பிசைஞ்சு விடணும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். ரொம்ப தண்ணியாக கலக்க வேண்டாம் மாவை. இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறது இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம மேலே வர முடியும். பாருங்கள் இது போல் நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன் நான். பாருங்கள் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுட்டு அவ்வளோதான், நல்லா சாஃப்டாகிடுச்சு. பாருங்கள் எப்படி சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ வந்து ஒரு துணியை போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம் நம்ம. இப்போது பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம ஷீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து இதில் எத்தனை வருதுன்னு பார்க்கலாம். நம்ம உருண்டை பிடிச்சி எனக்கு வந்து மொத்தமாக வந்து 7 உருண்டை வந்துச்சு. இதில் இது போல் நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சும் கட் பண்ணிக்கலாம், இல்லை கையிலையும் அப்படியே நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். பாருங்கள் இது போல் எனக்கு வந்து மொத்தமாக 7 வந்து உருண்டை வந்துச்சு. இப்போ வந்து இது போல் வந்து கையில் இப்படி நம்ம வந்து உருண்டையை வந்து நல்லா இது பண்ணி விட்டுக்கலாம், ரவுண்டு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி வந்து இப்போ வந்து கொஞ்சமாக மைதா மாவு போட்டுட்டு இதை வந்து சப்பாத்தி போல் செஞ்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக செய்யணும். பாருங்கள்
இப்போ செஞ்சு வச்சேன் இல்லையா, அந்த உருண்டை ஒன்று எடுத்து வச்சுட்டு இது போல் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ இவ்வளோ உண்டு, இவ்வளோ சைஸ்க்கு பண்ணால் போதும். இப்போ இது மேலே வந்து நம்ம எண்ணெயை வந்து நல்லா வந்து ப்ரஷ் எடுத்து பாருங்கள், போதும் இந்த அளவுக்கு. ஒரு ப்ரஷ்ஷில் எண்ணெய் எடுத்து எல்லாமே நம்ம வந்து எல்லா பக்கமும் வர மாதிரி இது போல் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறையவே போடலாம் இதில், அப்போ தான் ஒன்றோட ஒன்று வந்து இன்னொரு சப்பாத்தி போடும்போது அதில் ஒட்டாது. அதனால் இப்படி எண்ணெய் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து மைதா மாவு வந்து கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். பாருங்கள் இது போல் நல்லா போட்டுடணும் மைதா மாவு, கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. போட்டுட்டு இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், என்கிட்ட இப்போ 7 உருண்டை இருக்கிறதுனால நான் வந்து ஒன்று வந்து 4 எடுத்துட்டேன், இன்னொன்று 3 ஒன்றோட ஒன்று. ஒரு பாருங்கள் இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு இது செஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா உருண்டை, அதை எடுத்து மறுபடிக்கும் அதுவும் நம்ம வந்து அதே போல் வந்து பண்ணிடலாம். இதே போல் எல்லா மாவுலேயும் நம்ம வந்து இதை போல் செஞ்சுக்கலாம். நம்ம எல்லாமே ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. பாருங்கள் அதுலேயும் அதே போல் எல்லாத்துலேயும் வந்து நான் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் மைதா மாவு போட்டு இதை போல் பண்ணிவிட்டு இது ஒன்று, இது வந்து 4 இதுவாக இருக்குது. இப்போ வந்து நான் எல்லாம் உருண்டிலையும் அதே போல் தான் ஃபஸ்ட்டு காமிச்சது போல் தான் எல்லாமே செஞ்சுட்டு மறுபடியும் வந்து 4 ஒன்றா வச்சு இது போல் வந்து பூரி ரொட்டி செய்கிற போல் ரொட்டி தேய்க்கிற போல் எல்லாமே இதே போல் வந்து தேய்ச்சி வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு. இன்னொன்று இருக்கு இல்லையா, அது வந்து 3, ஏன்னா மொத்தம் வந்து நம்ம 4 உருண்டை செஞ்சு 7 உருண்டை செஞ்சோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 4 இது பண்ணிட்டேன் நான், இப்போ வந்து இது 3 இருக்குது, இதுவும் வந்து அதே போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லா இதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று செய்கிறோம் இல்லையா, எப்படி நம்ம செய்கிறோமோ எண்ணெயை போட்டுட்டு அது மேலே மைதா மாவு தூவுறோமோ அதே போல் வந்து எல்லாத்துலேயும் செய்யணும். லாஸ்ட்டில் வந்து மேல் பக்கம் வரும் இல்லையா, லாஸ்ட்டில் 4வது வைக்கும்போது அதில் வெறும் மாவு மட்டும் போட்டால் போதும், எண்ணெய் தேவையில்லை அதுக்கு. இது போல் எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஒரு தவா சூடு பண்ணிட்டேன், மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க, அடுப்பு எப்போவுமே சிம்லேயே வைங்க. இப்போ வந்து இது 4 ஷீட்டு இது. இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா சூடு ஏறணும், இப்படி இப்படி திருப்பி விடுங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு. இது போல் திருப்பி விட்டுட்டு இப்போ சூடு ஏறின பிறகு பின் சைட்டில் இருக்கு இல்லையா அந்த இது ஷீட்டை வந்து நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், பார்த்து தான் செய்யணும். நல்லா வெந்துட்ட பிறகு தான் அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம எடுத்த உடனே வந்துடும் பாருங்கள். இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம், ரொம்ப வந்து வேக விடக்கூடாது, ஒரு அளவுக்கு சூடு ஏறினாலுமே போதும். பாருங்கள் இது போல் திருப்பி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து கை வச்சு பண்ண முடியலன்னா ஒரு துணி இருக்கும் இல்லையா சுத்தமான துணி, அதை வச்சு இது போல் வந்து இது பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் இப்போ ஒரு ஷீட்டு நான் எடுக்கிறேன், இப்போ மேலேருந்து அது அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள் எப்படி வரும்ன்ட்டு, நம்ம எடுத்தோடனே வந்துடும், ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாது. அது
சூடாக இருக்குது, அதனால் எடுக்க முடியல. பாருங்கள் எப்படி அழகாக வருதுன்ட்டு. எல்லாத்தையும் நான் வந்து அதே போல் வந்து பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அப்படியே பாருங்கள் எப்படி தனித்தனியாக வருதுன்ட்டு. நம்ம ஒரு பக்கம் வந்து சூடு ஏறின பிறகு அது ஃபஸ்ட்டில் வந்து எடுத்துடணும், மறுபடியும் அந்த பக்கம் திருப்பி போட்டு அதுவும் எடுத்துடணும். அதே போல் வந்து ஒன்று ஒன்றா செய்யணும். நம்ம இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம், ஓரங்களெல்லாம் கட் பண்ணிடலாம். இந்த கத்தி பிரச்சனை தான் எனக்கு, கத்தி சரியாக இல்லை, அதனால் வேறு கத்தி வாங்கணும். அதே போல் வந்து நாலு பக்கமும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இது போல் வந்து சிலிக்கான் மேட்டை போட்டு நீங்கள் வந்து கட் பண்ணாதீங்க, ஏன்னா கீழே அடியில் வந்து கிழிஞ்சிடாது. இப்போ பாருங்கள் இது வந்து நான் மூணு பாகமாக செஞ்சுக்க போகிறேன். நான் நாலு பக்கமும் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது போல் வந்து பண்ணுறேன். நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். எனக்கு பாருங்கள் மூணு பாகமாக வந்து நான் பிரித்து கட் பண்ணிட்டேன். நான் பாருங்கள் இது போல் கட் பண்ணி எல்லாமே எடுத்துட்டேன். நான் இது வந்து ஓரங்க, இது வேஸ்ட் ஆகாது. இது வந்து நம்ம கட் பண்ணி அப்படியே வந்து எண்ணெயில் பொறிச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. சோமா சாப்பிட்டு பாருங்க, மடுக்குனாலும் வந்து அது வந்து பிஞ்சு போகலை, எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது போல் நீங்களும் செஞ்சு வீட்டில் பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஆனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு வந்து கால் கிலோ மைதா மாவில் வந்து இவ்வளோ ஷீட் வந்துடுச்சு எனக்கு. இதை வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு இங்கே பாருங்கள் இது போல் மடிக்க வருதுன்னு. ஈஸியாக நம்ம வந்து மடிச்சிடலாம். நம்ம இப்போ வந்து நான் இன்றைக்கி செய்ய போகிறதில்ல சுமசா, வெறும் ஷீட்டு மட்டும்தான் பண்ணியிருக்கிறேன். அதனால் ஒரு கவர் எடுத்து அதில் போட்டுட்டு இது போல் அப்படியே மடிச்சுட்டு பாருங்கள் இது போல் செய்யணும். செஞ்சுட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட போகிறேன். இது ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்க போகிறேன் நான். இது வந்து கெடாது, உங்களுக்கு ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும் ஷீட்டெல்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எம்ப்ரஸா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆல்னு குத்திங்கன்னா நம்ப போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.